விருதுநகர் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி சொல்லக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கம் சார்பாக காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 2 காலி பணியிடம், மாத ஊதியம் 8500 ரூபா, வயது வரம்பு பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடமாடும் மருத்துவமனையில் ஊர்தி ஓட்டுநருக்கு ஒரு காலி பணியருக்கு 13500 ரூபா வந்து சேலரி, இவங்களுக்கும் 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தொழிலாளர் நடமாடும் மருத்துவமனை ஊர்தி துப்புரவாளர் பணி கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு காலி பணியிடம் இருக்குது. ஊதியம் பார்த்திங்கன்னா 6500 ரூபா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து விருதுநகரோட ஆஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில்லப் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. வயது சான்று, கல்விச் சான்று, இருப்பிடச் சான்று, முன் அனுபவ சான்று அப்படின்னு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் துணை இயக்குநர் சுகாதார பணிகள், துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சேர்ற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க.